morning, Sridhar and Mr. Kandaswamy sir. Good morning, Mr. Srinivasan. Yeah, good morning, very good morning. I need to thank you both. உங்க நேரத்தை எனக்காக ஸ்பெண்ட் பண்றதுல ஏன்னா நாங்க வெப்யூஸ் சொல்லி ஒரு இலேர்னிங் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றோம். அதுல உங்களுடைய பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு. ஆக்சுவலா இந்த பேசிக்கலா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டெக்னிக்கல் டொமைன்ல வந்து நிறைய பேர் படிச்சிருக்காங்க. பட் அத எவ்வளவு தூரம் டெவலப் பண்ணணுங்கிறதுக்கான சில கேள்விகள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டையும் இருக்கும், இல்ல பேரண்ட்ஸுக்கும் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சார்பா நான் சில கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன். சோ முதல்ல நான் வந்து லெட் மீ ஆஸ்க் மிஸ்டர் ஸ்ரீதர், எல்லா கொஸ்டினும் பப்ளிக் சார்ந்த கொஸ்டின் தான். ஐடி அண்ட் இன்ஃப்ரா அப்படின்னா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்க முடியுமா சார் உங்களால? நிச்சயமா சார். ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் தகவல் தொழில்நுட்ப உள்கட்டமைப்புன்னு நம்ம தமிழை சொல்லலாம். எந்த ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தாலும் பெரிய கம்பெனியாக இருந்தாலும் மூணு விஷயங்கள் டெய்லி அந்த ஆஃபீஸில் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அந்த பிஸ்னஸில். ஓகே, இன்டர்நெட்டு, இமெயில், டேட்டா அக்சஸபிலிட்டி. இதில் இந்த மூணு விஷயம் வந்து ஒரு ஒத்தர் ஆரம்பிக்கிற சோஹோ கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை லட்சக்கணக்கான பெரிய கம்பெனியாக இருந்தாலும் இந்த மூணு விஷயம் வந்து இந்த டெய்லி ஆப்ரேஷன்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். இதுதான் இன்டர்நெட், இமெயில், டேட்டா அக்சஸபிலிட்டி. சரியா, இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து நடக்கும்னா பிஹைண்ட் த சீன் நிறைய இருக்கு. இது பின்னால ஒரு பெரிய விஷயங்கள் நடந்துட்டே இருந்தால் இந்த மூணு விஷயங்கள் வந்து ஒழுங்கா நடக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வரும் அப்படின்னாக்கா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்ஒர்க், டேட்டா சென்டர் அண்ட் ஸ்டோரேஜ், ஒயர்லெஸ் அண்ட் ஒயர்டு ஆக்சஸ், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, இதெல்லாம் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் உங்களை ஷேர் பண்ணுறேன். ஷேரிங் வரலையா?